Hello, guys. I am Rukanga. Trichy, Air India, விமானத்துல என்ன நடந்தது? நொடிகள்ல பைலட் எடுத்த சரியான முடிவு இதுதான். நேற்று திருச்சியில இருந்து தாஜாவுக்கு புறப்பட்ட Air India விமானத்துல திடீரென கோளாறு ஏற்பட்டு இதனால சுமார் 2 மணி நேரம் வானிலே வட்டமடித்த விமானம் இரவு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. இதனிடையே Air India விமானத்துல என்ன நடந்தது? இந்த சிக்கலுக்கு என்ன காரணம் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாயிருக்கு. திருச்சியில இருந்து நேற்று மாலை 5:40 மணிக்கு Air Indiaவுக்கு சொந்தமான போயிங் விமானம் தாஜா நோக்கி புறப்பட்டது. இருப்பினும் சில நிமிடத்திலேயே விமானத்துல கோளாறு ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரம் வானிலே வட்டமடித்துக் கொண்டிருந்த இந்த விமானம் இரவு 8 மணி பாதுகாப்பா தரையிறங்கியது. விமானத்துல இருந்த எந்த ஒரு பயணிக்கும் காயம் ஏற்படல. துரிதமாக செயல்பட்டு விமானத்தை தரையிறக்கி விமானிகளை பலரும் பாராட்டி வராங்க. இதற்கிடையே கோவையில Air India எக்ஸ்பிரஸ் விமானத்துல என்ன நடந்தது என்பது குறித்து இப்போது சில பிரேத தகவல் வெளியாகி இருக்கு. அதுவும் பைலட் கூறியது. முக்கியமா விமானத்தின் ஹைட்ராலிக் தொழில்நுட்பத்துல தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாகவே பாதுகாப்பு கருதி விமானத்தை மீண்டும் திருச்சியிலேயே தரையிறக்க பைலட்கள் முடிவு செஞ்சாங்க. ஹைட்ராலிக் தொழில்நுட்பத்துல பிரச்சனை என்பதால தரையிறங்கும் போது வீல் சரியான நேரத்துல கீழே வராம போகலாம். அப்படி ஏதாவது நடந்தா பெல்லி லேண்டிங் முறையில தரையிறங்க திட்டமிடப்பட்டது. இதற்கான அனுமதியும் விமானத்துக்கு கொடுக்கப்பட்டது. இருப்பினும் தரையிறங்கும் போது வீல் சரியாக இறங்கியதால நார்மல் லேண்டிங் முறையிலேயே விமானம் தரையிறக்கப்பட்டது. விமானம் நார்மல் லேண்டிங் முறையிலேயே தரையிறக்கப்பட்டதை விமான போக்குவரத்து துறை அமைச்சகமும் உறுதி செஞ்சது. என்ன பிரச்சனை? விமானம் புறப்பட்ட உடனேயே சில நொடிகள்ல சிஸ்டம் செயலிழப்பை குறிக்கும் காக்பிட் மாஸ்டர் அலாரம் ஒலித்திருக்கிறது. என்னவென்று பைலட் செக் செய்த போதுதான் லேண்டிங் வீல் பகுதியுள்ள இருக்கும் அண்டர் கேரேஜை கட்டுப்படுத்தும் ஹைட்ராலிக் அமைப்புல இருந்த எண்ணெய் வெளியேறியது தெரிய வந்தது. இதுவே ஹைட்ராலிக் பிரச்சனையை ஏற்படுத்தி மாத்து எழுப்பொலிய ஒலிக்க செய்துள்ளது. மற்றபடி விமானத்துல எந்த ஒரு சிக்கலும் இல்லையா? விமானம் சாதாரணமாக பறந்துள்ளது. Air Indiaல போயிங் 737-800 வகை விமானத்தில் தான் இது நடந்திருக்கிறது. ஹைட்ராலிக் அமைப்புல பிரச்சனை ஏற்பட்டா அதை சமாளிக்க வகையிலேயே இந்த போயிங் விமானம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதனால பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல. இருப்பினும் பாதுகாப்பு கருதி விமானிகள் திருச்சி விமான நிலையத்துக்கு திரும்ப முடிவு செஞ்சாங்க. மேலும் எரிபொருளுடன் ஓவர் வெயிட் லேண்டிங் செய்ததால ஆபத்து அதிகம் என்பதால எரிபொருளை காலி செய்ய முடிவு செஞ்சாங்க. இதன் காரணமாகவே ஏர்போர்ட்ல இருந்து சற்று தொலைவில் விமானம் சுமார் 2 மணி நேரம் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. அதன் பிறகு விமானம் இறங்கும் போது முதல் முயற்சியிலேயே வீல்கள் சரியான இடத்துல நிலைநிறுத்தப்பட்டது. இதனால விமானம் வழக்கமான லேண்டிங் முறையிலேயே தரையிறக்கப்பட்டது. ஒருவேளை வீல்களை இறக்க முடியாம போயிருந்தா பெல்லி லேண்டிங் முறையில தரையிறக்கப்பட்டிருக்கும். பெல்லி லேண்டிங் முறையில விமானம் தரையிறக்கும் போது விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதற்காக திருச்சி விமான நிலையத்துல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஓடுதளத்துல வெப்பத்தை குறைக்க ஒயிட் ஸ்ப்ரே தெளிக்கப்பட்டிருந்தது. மேலும் 20 ஆம்புலன்ஸ்கள் 18 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில இருந்தது. அதே நேரம் வட்டமடித்தது ஏன்? சக்கரம் உள்ளே செல்லாவிட்டா என்ன நடக்கும்? வானத்துல நீண்டதே வட்டமடித்த விமானம் பிறகு தங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு பிறகு பாதுகாப்பா தரையிறங்கியது. இதன் பிறகு விமானத்துல இருந்த பயணிகளும் விமான நிலையத்துல கூடியிருந்த அவர்களின் உறவினர்களும் நிம்மதி பெருமிச்சுட்டாங்க. பயணிகள் ஒரு வாரத்துக்குள்ள மீண்டும் சார்ஜா செல்லலாம் என்றும் அல்லது நள்ளிரவு தனி விமானத்தின் மூலம் மீண்டும் சார்ஜா செல்லலாம். அதை தவிர்த்தா விருப்பப்பட்டவர்கள் மீண்டும் தங்களது பயணத்தை ரத்து செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லலாம். அவர்களுக்கான முழு கட்டண தொகையும் திருப்பி செலுத்தப்படும் எனவும் Air India நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இதையடுத்து 109 பயணிகள் மாற்று விமானத்துல மீண்டும் சார்ஜா செல்ல சம்மதிச்சாங்க. விமானத்துல பயணம் செஞ்ச 35 பயணிகள் விமான நிறுவனத்தின் விமானத்துல ஏற்பட்ட கோளாறு ஏற்பட்ட அச்சத்தின் காரணமா சிலர் பயணத்தை ரத்து செய்ததோடு பலர் வேறு பகுதிக்கு தங்களது பயணத்தை மாற்றி அமைச்சாங்க. அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 2 மணிக்கு திருவனந்தபுரத்துல இருந்து வந்த Air India எக்ஸ்பிரஸ் தனி விமானத்துல 109 பயணிகள் மீண்டும் சார்ஜா புறப்பட்டு சென்றாங்க. அதே நேரம் பயணத்தை மாற்றி அமைத்த மற்றும் ரத்து செய்த பயணிகள் தங்களை பத்திரமாக தரையிறக்கிய விமானிக்கு நன்றி தெரிவித்ததுடன் பலமுறை விமானத்துல பயணம் செய்த தங்களுக்கு விமானம் ஒரே இடத்துல சுற்றி கொண்டிருந்ததால அச்சம் ஏற்பட்டதாகவும் கடைசி நேரத்தில் தான் விமானத்துல எந்த கோளாறு ஏற்பட்டதை தெரிவிச்சு அதன் பின்னர் விமானத்தை தரையிறக்கியதாகவும் தெரிவிச்சாங்க. அதன் பின்னரே மற்ற பயணிகள் அச்சமடைந்தனர் என்றும் ஆனா விமானம் தரையிறங்கிய போது எந்த ஒரு அவசரியமும் இல்லாம பத்திரமா தரையிறங்கணும் என்றும் தெரிவிச்சாங்க. புறப்பட்ட சில மணி நேரத்துல விமானத்துக்கு என்ன நேரிட்டது? விமானம் வானத்திலேயே 2 மணி நேரத்துக்கு மேலாக வட்டமடித்தது ஏன்? முக்கியமா தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மாலை 5:44 மணி அளவுல Air India எக்ஸ்பிரஸ் விமானம் தாஜாவுக்கு புறப்பட்டது. விமானத்துல 140 அதிகமான இருந்ததா ஊடக செய்திகள் தெரிவிக்கிறது. விமானம் மேலே புறப்பட்ட பிறகு விமானத்தின் சக்கரங்கள் உள்ளே செல்லவில்லை என்று கூறப்படுது. இதனால பாதுகாப்பு கருதி விமானத்தை மீண்டும் திருச்சியிலேயே தரையிறக்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து திருச்சி விமான நிலையத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரித கதியில மேற்கொள்ளப்பட்டது. முக்கியமா இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மேற்கொண்டாங்க. முக்கியமா வானில் வட்டமடித்த விமானம் சிறு நேரத்திலேயே விமான நிலையத்துல 18 ஆம்புலன்ஸ்கள் தீயணைப்பு வண்டிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டா உதவுவதற்கு வசதியாக மருத்துவர்கள் குழுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டது. அதே நேரத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான தரையிறங்குவதற்கு முன்பாக அதில் இருந்த எரிபொருளை குறைக்கும் பொருட்டு வானத்திலேயே விமானம் வட்டமடிக்க தொடங்கியது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே திருச்சி விமான பகுதியில் அந்த விமானம் வானிலேயே வட்டமடித்தது. புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தமலை, அன்னவாசல், முக்கனமலைப்பட்டி, கீரனூர், அம்மாசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்கள்ல விமானம் வானில நீண்ட நேரம் வட்டமடித்ததை பொதுமக்கள் அச்சத்துடன் நோக்கினாங்க. இது குறித்து விமான நிலைய இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் திருச்சியிலிருந்து தாஜா புறப்பட்ட விமானத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. திருச்சி விமான நிலையத்திலேயே விமானத்தை தயாரிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக விமானத்திலுள்ள எரிபொருளை குறைக்க வானிலேயே விமானம் வட்டமடிக்க செய்யப்படுகிறது. பெரிய அளவில் அசம்பாதங்களை தவிர்க்க 20 மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களும் தீயணைப்பு வாகனங்களும் விமான நிலையத்துல தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. 2 மணி நேரத்துக்கு மேலாக வானில வட்டமடித்த விமானத்தை 8:15 மணிக்கு திருச்சி விமான நிலையத்துல தரையிறக்க தீர்மானிக்கப்பட்டது.
திட்டமிட்டபடியே விமானம் 8:10 திருச்சி விமான நிலையத்தை மீண்டும் நெருங்கியது. மெல்ல மெல்ல உயரத்தை குறைத்த அந்த விமானம் சரியா 8:15 திட்டமிட்டபடி ஓடுபாதையை தொட்டது. விமான போக்குவரத்துறை ஆணையம் நிலைமையை உன்னிப்பா கவனித்து வருது. விமானத்தின் லேண்டிங் கியர் வழக்கம் போல சரியா இயங்கியது. இதனால விமானம் எந்த சிக்கலும் இல்லாம இயல்பான முறையில தரையிறக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக விமான நிலையம் முழுவதும் முழுமையான தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்தது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் கூறுவது என்ன? திருச்சி சாஜா விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு குறித்து அந்த விமான சேவையை அளிக்கும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கு. திருச்சி சாஜா விமானம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை அறிவோம். விமான சிப்பந்திகளால எந்த ஒரு நெருக்கடி நிலையம் பிறப்பிக்கப்படல என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டவுடன் அதிகபட்ச முன்னெச்சரிக்கையாக மாநில குறிப்பிட்ட பரப்புல பலமுறை விமானம் வட்டமடித்தது. அவசரமாக தரையிறங்க வசதியாக விமான நிலைய ஓடுபாதையின் நீளத்தை கருத்தில் கொண்டு விமானத்தின் எரிபொருளையும் எடையையும் குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமா என்ன என்பது குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்படும். அந்த விமானத்துல சாஜா செல்லவிருந்த அனைத்து பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பட செய்யப்படும் என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் செய்தியாளர் கூறியது. முக்கியமா விமானம் வட்டமடித்தது ஏன்? இது குறித்து விமானம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சு முதல்ல நடப்பது அதன் சக்கரங்கள் உள்ளே செல்வதுதான். வெறும் 100 அடியில பறக்கும் போது சக்கரங்கள் உள்ளே போவதற்கான தொழில்நுட்ப செயல்பாடுகளை துவக்கி விடுவோம். இது சில நிமிடங்கள்ல நடந்துவிடும். அதற்கு மேலும் சக்கரங்கள் உள்ளே செல்லாத பட்சத்துல விமானத்தை இயக்காம கீழே மீண்டும் இறக்கிவிட வேண்டும். ஆனால் விமானத்தை டேக் ஆஃப் செய்யும் போது இருக்கும் விமான எடையுடன் கீழே இறக்க முடியாது. அதனால எரிபொருள் எடையை குறைக்க வேண்டும். ஒரு சில பெரிய ரக விமானங்கள்ல எரிபொருளை வெளியில விட்டு காற்றுல ஆவியாக்குவதற்கான சிறப்பு தொழில்நுட்பம் இருக்கும். ஆனா இந்த விமானத்துல அதற்கான வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். அதனால விமானத்தை தொடர்ந்து இயக்கி எரிபொருளை குறைக்க முயற்சி நடக்கிறது என்றார். மேலும் தொடர்ந்த அவர், சாஜாவுக்கு திருச்சியிலிருந்து 1500 நாட்டிக்கல் மைல் அதாவது 2800 கிலோமீட்டர் இருக்கும் என்பதால முழுமையாக எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால பெருமளவுல எரிபொருளை தீர்த்த பின்பே விமானத்தை இறக்குவதற்கு முயற்சி செய்வாங்க. இதுல விமானத்தை கீழே இருக்கும் போது அந்த சக்கரங்கள் மீண்டும் உள்ளே போய்விடக் கூடாது. அதற்கு டவுன் லாக் என்று பச்சை சிக்னல் வரும். அந்த சிக்னல் வந்துவிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சாஜாவுக்கு 4 மணி நேரம் விமானம் செல்லும். ஆனா அவ்வளவு நேரம் பறக்கவோ எரிபொருளை குறைக்கவோ தேவையில்லை. கொஞ்சம் எரிபொருளை குறைச்சி விட்டாலும் போதுமானது என்று கூறினார். முக்கியம் விமானம் மேலெழும்பியதும் அதன் சக்கரங்கள் உள்ளே செல்ல தொலைதூர விமானங்கள்ல அது சாத்தியமில்லை என்பதால ஆபத்தை தவிர்க்க வேண்டி இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றார்.